வணக்கம். ராயல் ரீஜென்சி ஷெஃப் புஷ்பராஜ். இப்போ பண்ண போகிறது பீட்ரூட் அல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் குக்குமர் சீட்ஸ், கோவா, பீட்ரூட், சுகர், மில்க், கீ, கேஷ்யூநட், ட்ரை கிரேப், எலாச்சி பவுடர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். கடை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுருங்க. இப்போது பீட்ரூட்டை 3 வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட் 3 வச்சுருக்கேன். பீட்ரூட்டை இதில் போட்டுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இதை சட்டை பண்ணிக்க. இது பீட்ரூட் வாட்டர் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா சட்டை பண்ணணும். இப்போ ட்ரை ஆகிட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனோடனே மில்க் ஆட் பண்ணிக்க. ஒரு 200 கிராம் மில்க், 1 கப் பீட்ரூட்டுக்கு 200 கிராம் மில்க். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். பீட்ரூட் எல்லாம் வந்து வீட்டில் வந்து கேரட் அல்வா இந்த மாதிரி பம்கிங்கில் அதெல்லாம் பண்ணுவாங்க. பீட்ரூட்டில் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்தாங்கன்னா டெசர்ட்டு உடனே கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வீட்டில் வரவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டாகவும் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. இதெல்லாம் சுகர். இப்போ பீட்ரூட் குக் ஆகிடுச்சு. சுகர் 3 ஸ்பூன் சுகர் மிக்ஸ் பண்ணிக்க. எலாச்சி பவுடர் 2 டீஸ்பூன். ஒரு ஸ்பூன் கோவா போட்டுங்க. 1.5 ஸ்பூன் போட்டுங்க. இது ஆக்சுவலாக கோவான்னா மில்கில் தயாரிக்கு தான். மில்க் வந்து நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடும். கோவா அந்த மாதிரி கிடச்சிடும். கோ கடையில் கேட்டிங்கனாலே எல்லாம் தந்துடுவாங்க. ட்ரை கோவான்னு கேட்டால் தருவாங்க. சால்ட் கோவா இருக்குது, ஸ்வீட் கோவா இருக்குது. ஸ்வீட் கோவா வாங்கிக்கலாம். ஸ்வீட் கோவா ஸ்வீட் பண்ணுற டெசர்ட்டுக்கு வந்து ஸ்வீட் கோவா வாங்கிக்கலாம். கோவா போட்டாச்சு. இப்போ லைட்டாக சட்டை பண்ணிக்கங்க. இதை நம்மளுக்கு வந்து என்னென்னா நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். டெசர்ட் வந்து குழந்தைங்க ரொம்ப நல்லா பிடிக்கும். இது ஈவினிங் டைமில் இது டெசர்ட் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். கீ போட்டிருக்கேன். லைட்டாக நல்லா சாட்டை பண்ணி விடணும். இப்போ பீட்ரூட் நல்லா குக் ஆகிடுச்சு. அது குக் ஆனதை இதை ஸ்லோ பண்ணிக்கிறோம். இப்போ இது டிஷ்ஷில் இந்த மாதிரி டிஷ்ஷில் இது பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணிடுறேன். கார்னிஷ் வந்து கீ 1 ஸ்பூன் போட்டுங்க. 2 ஸ்பூன் கீ போட்டுங்க. ட்ரை கிரேப் 1 ஸ்பூன் ட்ரை கிரேப். கேஷ்யூநட் முந்திரி 2 ஸ்பூன். வாட்டர்மெலன் சீட்ஸ் அந்த குக்குமார் சீட்ஸ்னு சொல்லுவாங்க அது இருக்குது. அது 2 ஸ்பூன் வாங்கி போட்டாங்க. இது நல்லா கோல்டன் கலரில் அது மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌன் பண்ணி இதுக்கு மேலே கார்னிஷாக கொடுக்கலாம். இப்போ இதை
பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே இதை வந்து கார்னிஷ் மேலே அப்ளை பண்ணுறோம். முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ப்ரௌன் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பீட்ரூட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களாம் பெரியவங்களாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.